ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ணும்போது என்னாச்சுன்னா, கரெக்டாக நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் வரல. ஸோ அதை கொண்டு வரக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங்லேயே இப்போ நான் போயிட்டு செட்டிங்ஸில் நான் இதோடய லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், 10 வச்சுக்கிறேன். தென் சென்சிட்டிவ் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் டென்சிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ட்ராக் ஆனாலும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ரெட்டாக வந்துச்சு, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லோ இஷ்யூ வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து கரெக்ட் கிடையாது, நம்மளுக்கு இன்னும் அக்யூரேட்டாக வந்து வேணும். ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து நம்ம 2D 3D மாற்றுறேன். மாற்றிட்டு இங்கே கிளிக் பண்ணோம்னா 3D மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணி மாற்றிட்டு தென் அப்படியே மிடில் கிளிக் பண்ணி, ஓகே ஓகே ஆல்ட்டு பிடிச்சிட்டு மிடில் கிளிக் பண்ணி, சாரி லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பிடிச்சி ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா ஹேண்டி டூலு. இப்போது லெஃப்ட் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி ட்ராக்கிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அப்படியே ஆர்கனைஸ்டாக பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இல்லை, அதான் ரீசன். இப்போ என்னென்னா இந்த குவாலிட்டி வந்து இந்த இமேஜில் வந்து நம்ம கம்மி பண்ணனால அது எக்ஸாக்டாக இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஒன்று வந்து அது குவாலிட்டி ஹையான வீடியோ இமேஜஸ் கொண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து இங்கே இப்போ நீங்கள் அந்த மாதிரி போடும்போது இங்கே பார்த்திங்கன்னா கேச்சி மெமரி பார்த்திங்கன்னா 5.94 / 3300 இருக்குது. அது வந்து நம்ம செட் பண்ணோம். இதில் போய்ட்டு எடிட்டில் செட்டிங் ப்ரிஃபரன்சஸில் இங்கே போய்ட்டு இமேஜ் ஆர் கேச் அப்படின்னு கிளியர். இதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ ரேம் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் செட் பண்ணணும். இப்போ இதில் 8GB ரேம் இருக்கனால நான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் மாற்றிருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா, இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ நான் லார்ஜ் இமேஜ் வச்சு போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலரும் இங்கே வரல. இப்போ ரொம்ப மெமரி வந்து யூட்டிலைசேஷனாக இங்கே ரெட் கலரில் வரும். இது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் வரும். பட் எதுவுமே இல்லைன்னா க்ரே கலரில் வரும். நான் இப்போ பாருங்கள் வேறு இமேஜ் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபைலை நியூ க்ரியேட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இப்போ லோட் இமேஜ் இமேஜ் சீக்வன்ஸ். ஸோ இப்போ போயிட்டு இதில் ஹை இமேஜ் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் போவோம். அதே ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் செட்டிங்ஸ். ஓகே, சென்சிட்டிவ் ஓகே. இப்போ சென்சிட்டிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, ரன். ஸோ பாஸ் பண்ணிடலாம் வீடியோவை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கேட்ச் மெமரி வந்து இங்கே ஆட் ஆகுது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில். இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். கேட்ச் மெமரி வந்து ஃபுல்லுன்னு காமிச்சிரும், அப்புறம் ரெட் கலரில் மாறிடும். ஓகே, இது வந்து நம்ம எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வரைக்கும் வருதுன்னா அங்கே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன்லேருந்து அப்படியே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கலர் மாறும். பட் இப்போ நம்ம 3GB பக்கம் கொடுத்துருக்கனால எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இடையில வந்து இது வந்து 3GB மேலே போயிடுச்சு, இந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து 3GB மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே ரெட் கலரில் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். பட் சால்வ் கேமராவில் வந்து இது இருக்காது, இது இந்த கேட்ச் மெமரி வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ட்ராக்கிங் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கேட்ச் மெமரி எடுத்துக்கும், அது வரைக்கும் அந்த மெமரி டேட்டா இருக்காது. இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போகுது. இப்போ வரைக்கும் தான் எடுத்துருக்கு. இதே வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமோட ரேம் சைஸ் வந்து 4GB இருக்குது அப்படின்னா அது வந்து ஹை குவாலிட்டி போடும்போது ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்கள் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸில் அதை ப்ரிஃபரன்சஸில் நீங்கள் ஜாஸ்தி கொடுக்கணும். ஃபுல் மெமரி ரேமுமே யூஸ் பண்ணணும், அந்த டைமில் வந்து வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் கேட்ச் மெமரி வந்தோடனே கேமரா சால்வ் வந்தோடனே அது கிளியர் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ கேமரா சால்வ் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ட்ராக் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு 3D டூடிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ஷேப் வந்திருக்கு, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரல. இப்போ என்ன பண்ணலான்னா க்ளீன் பண்ணலாம். ஸோ 2D ட்ராக்கிங்கில் போயிட்டு க்ளீன் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து தேவையில்லாத டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ எது இதெல்லாம் ட்ராக்கிங் 30 லென்த் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓகே கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அதை ரிமூவ் பண்ணிடும்.
பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு மேலே இருக்கிறது கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம 2D ட்ராக்கிங் போயிட்டு இப்போ போயிட்டு சால்வ் கேமராவுக்கு மட்டும் கொடுக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. மறுபடியும் போய் ஆட்டோ ட்ராக்கிங் கொடுக்கக்கூடாது. சால்வ் கேமரா மட்டும் 3D போயிட்டு சால்வ் கேமரா மறுபடியும் ஓகே. கேமரா மட்டும் சால்வ் ஆகும், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அக்யூரேட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு இல்லையா, அதனால கேமரா சால்வ் ஆகும். பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நம்மளுக்கு இஷ்யூ இருக்குது. பட் நம்ம 3D போய் செக் பண்ணி பார்ப்போம். 3D இப்போ அந்த ட்ராக்கிங்கெலாம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போது அந்த ஷேப்ஸ்க்கு கரெக்டாக வந்திருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. முதல்ல வந்து ஆக்சுவலாக எல்லாமே மெஜாக இருந்தது, இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, பட் அந்த ஷேப் வந்துச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3D அப்ளிகேஷனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படியே, சரிங்களா? ஸோ 3D அப்ளிகேஷனில் எடுத்துக்கொண்டு போய் நான் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். பட் இன்னும் அக்யூரேட்டாக நம்மளுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா, நம்ம வந்து மேனுவல் ட்ராக்கிங் வந்து பண்ணணும். மேனுவல் ட்ராக்கிங் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங்கை சேர்த்து ஆட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ மேனுவல் ட்ராக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும், பட் அது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து 3D அப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த ஷேப் வச்சு வைக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு என்ன ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்கும். நான் மாயாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். சப்போஸ் வந்து நீங்கள் 3DS Max எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா 3DS Max எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அந்த ஃபைலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் மாயாக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட்டட் டு மாயான்னு கொடுக்குறேன், ரைட்? ஸோ இப்போ மாயா ஃபைலாக சேவ் ஆகிருக்கும், அதை போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மாயாவில் என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அதில் போய்ட்டு ப்ராக்டிஸ் ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட், ப்ராக்டிஸ் ஃபைலில் எக்ஸ்போர்ட்டட் டு மாயா. ஸோ எக்ஸ்போர்ட்டட் டு மாயான்னு கொடுத்து நம்ம இங்கே சேவ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இமேஜையும் அதை எடுத்துகிட்டு வந்துடும், ப்ளஸ் வந்து அந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டையும் கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் இருக்குது. இந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேமராவோட இதில் போனோமா அப்படின்னா, இப்போ அந்த இமேஜ் இங்கே இருக்கும். இதெல்லாம் வந்து லொக்கேட்டர்ஸ். ஸோ அந்த லொக்கேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அங்கே நம்ம 3D பாயிண்ட் வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த லொக்கேட்டர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பியர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் இங்கே போய்ட்டு ஒரு ஸ்பியர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி இப்போ அதோட ஷேப் வந்து நம்ம மேலே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கேமராவில் போய்ட்டு நம்ம இங்கே செக் பண்ணோம்னா, ஓகே, ஸோ ஓகே, ஆக்சுவலாக அது லோட் ஆகலை. இமேஜ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குங்காட்டி நம்மளுக்கு லோட் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, பெர்ஸ்பெக்டிவ் கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு தென் செலக்ட் கேமரா Ctrl+A. நம்ம இதுக்காக தான் வந்து நம்ம லோடு பண்ணும்போது லோ குவாலிட்டி இமேஜ் வந்து லோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து RZ இமேஜ் பிளான், அதில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இமேஜ் லொக்கேஷன் கொடுத்துருக்கோமோ அது இங்கே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம லோ குவாலிட்டி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லோ குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன். இப்போ அதே இமேஜ் சீக்வன்ஸ் தான் வரும். யூஸ் இமேஜ் சீக்வன்ஸுங்கிறது ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணிட்டோம்னா அந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ 5 கொடுத்து இந்த லொக்கேட்டரை வந்து, ஓகே, இந்த லொக்கேட்டரெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஷோவில் போய்ட்டு லொக்கேட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா, ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து லைட்டாக மூவ் பண்ணி Ctrl+A இஸ் எ டைரக்ஷனில், ஓகே, ஸோ லோட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ சப்போஸ் லோட் ஆகலைன்னா என்ன பண்ணுங்கள், இதில் போயிட்டு இமேஜ் சீக்வன்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக ரன் ஆகணும். இப்போ நம்ம இங்கே ஃப்ரேம் மூவ் பண்ணுறோன்னா அந்த ஃப்ரேம் வந்து இங்கே 78 இங்கே என்ன காமிக்குதோ அது அந்த ஃப்ரேம் வந்து அங்கே காமிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கேயே தான் இருக்கணும். பட் நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகருது. ஆக்சுவலாக நகரவே கூடாது, அது வந்து அதோட பொசிஷன்லேயே இருக்கணும். அப்போது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு ட்ராக்கிங் பண்ணது கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ ட்ராக்கிங் வந்து கரெக்டாக பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த பொசிஷன் வந்து அதுலேயே இருக்கும். நகர்ந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ராக்கிங்கில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், மறுபடியும் வந்து ட்ராக் பண்ணணும் அர்த்தம். ஓகேவா, ஸோ எப்படி மேனுவல் ட்ராக் பண்ணுறது, அது மூலமாக எப்படி இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.